எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ஹீனா. வாங்க ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வரலாறு தாங்க பார்க்க போறோம். அது என்னடா வரலாறு, எதை பத்திடா வரலாறு அப்படின்னு கேட்டா, த நேம் கால்ட் வைரஸ். ஆமாங்க, ஒரு 2 இயர்ஸா நம்ம இந்த வேர்டை நிறைய கேள்விப்படுறோம். குறிப்பா த வேர்ட் கொரோனா வைரஸ் அப்படின்றது. ஸோ கொரோனா வைரஸ் இத்தனை வேர்ல்ட இவ்வளோ பேண்டமிக்ல நம்மளை எல்லாரையும் வாட்டி வதக்கி எடுத்துடுச்சு. ஸோ அந்த வேர்டு இந்த 2 இயர்ஸா நம்ம காதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு, இன்னமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ புதுசாக ஓமைக்ரான் சொல்லி ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவுமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு நியூஸ் வருது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கோங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து இப்போ சொல்றாங்க வைரஸ் வைரஸ் அப்படின்னு, ஆனால் உண்மையாலே இந்த வைரஸை கண்டுபிடிச்சது யாரு, எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இந்த வைரஸை கண்டுபிடிக்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த வைரஸை கண்டுபிடிக்கலன்னா இப்போ நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த கொரோனா வைரஸ்க்கு இந்த வேக்சினேஷன்லாம் வந்திருக்குமா, டவுட்டு தாங்க. ஸோ இப்போ இந்த உலகம் எப்படி இருந்திருக்கோனே தெரியாதுங்க, இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிக்காம விட்டிருந்தா. அப்படிப்பட்ட ஒரு வைரஸோட வரலாறு தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஃபேக்ட்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இருக்கிறது ஒரே ஒரு கண்டென்ட், ஸோ அதுவே நான் போட்டுட்டேன், ஹிஸ்டரி ஆஃப் வைரஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது தாங்க ஒரு முற்றுப்புள்ளி. ஒரு வைரஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முற்றுப்புள்ளி போட்டு தாங்க அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னடா முற்றுப்புள்ளி அப்படின்னா, தோ சொல்கிறேன். ஸோ பாருங்களேன், இவர் ஒரு சயின்டிஸ்ட், இவர் பேர் லூயிஸ் பாஸ்தர். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட்டுங்க. ஸோ இவரோட ஆய்வு என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் வந்து இந்த ரேபிஸ், அது என்னடா ரேபிஸ் அப்படின்னா, ரேபிஸ்ன்றது ஒரு வைரல் டிசீஸ்ங்க, வைரல் சொல்லிட வைரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த விலங்குங்க எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட வாயில் வந்து உமிழ்நீர் இருக்கும். உமிழ்நீர்னா சலைவா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த எச்ச அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ வாயில் இருக்க அந்த உமிழ்நீரை, அதில் இருக்க ஒரு விதமான வைரஸ் பார்ட்டிக்கலாக இருக்கலாம், பாக்டீரியா பார்ட்டிக்கலாக இருக்கலாம், ஸோ அதுலேருந்து உருவாகிற ஒரு நோய் தாங்க ரேபிஸ். ஸோ இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த சொறி நாய் கடி, ஸோ விலங்கு ஏதாச்சும் கடிச்சிருச்சுன்னா பயங்கரமாக அந்த இடம்லாம் இது மாதிரி ஆகி அது ஒரு டிசீஸ் மாதிரி ஆயிடுங்க. ஸோ அது பேர் தான் ரேபிஸ் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன் ரேபிஸ்ன்றது வைரஸ் டிசீஸ் அப்படின்னு. ஆனால் ஒரு 18th century கிட்டத்தட்ட 1800 அந்த பீரியட்ல இந்த ரேபிஸ்ன்றது ஒரு நோய் இருக்குன்னு அப்படின்னு தெரியும். ஆனால் அப்போ அது எதனால ஆயிருக்குன்னு சொல்லி அவ்வளோ நாலேஜ் இல்லைங்க. ஸோ பிகாஸ் இந்த காலகட்டத்தில் என்னன்னா, இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப லீஸ்டான ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டால், அவங்கள பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா மட்டும்தாங்க இருக்கிறதுலே கடைசி ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வைரஸ் தாங்க இருக்கிறது சின்னது, அதை விட சின்னது விரியான் அப்படின்னு நமக்கு தெரியும். நான் சொல்கிறது 18th century. ஸோ 18th century பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் இருக்காலே சயின்டிஸ்ட், இவருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து பாக்டீரியா மட்டும்தான் ரொம்ப சின்னது, அதை விட ஒரு உயிரினம் வந்து, உயிரினம் சொல்கிறத விட ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணார்னா, எனக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து எதனால் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஆய்வில் இவர் வந்து இறங்குறாரு. ஸோ இது எதனால் உருவாயிருக்கும் அப்படின்னு ஆய்வு நடந்துக்கிட்டே இருக்கும்போது இவர் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாரு. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது பிளட்டாக இருக்கட்டும் அல்ல அதோட சலைவாவாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது, ஸோ இவர்னால இவர் கண்ணுக்கு சிலதெல்லாம் பார்க்க முடியல. பிகாஸ் அந்த காலகட்டத்தில் வந்து மைக்ரோஸ்கோப்போட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து கோடி கணக்கு பல மடங்காக அதை டபுள் பண்ணி பார்க்குறோம், கோடி கணக்கில் அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 இல்லைனா மேக்சிமம் ஒரு 500 மடங்கு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி கூட இவர் கண்ணுக்கு வந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து இந்த டிசீஸ் எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவரால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புக்கில் எழுதி வச்சுறாரு, நான் இந்த மாதிரி இந்த மைக்ரோஸ்கோப்பில் தெரியாத அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் தான் இதை காஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவரோட எண்டு பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம்.
ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 1884 ஸோ இவர் தாங்க சார்லஸ் சேம்பர்லேண்ட். ஸோ இவர் ஒரு ஃப்ரெஞ்சு மைக்ரோபயாலஜிஸ்ட். ஸோ இவர் என்ன பண்ணார்னா, இருக்கிறதுலே அப்போது அந்த பீரியடில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பாக்டீரியா அப்படின்னு நமக்கு அவங்களுக்கு தெரியும். அதை விட சின்னது வேற எதுவுமே இல்லைன்னு தானே அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுங்க, இருக்கிறது சின்னது மைக்ரோ பாக்டீரியா, சாரி வெறும் பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியாவை வடிகட்டுற மாதிரி ஒரு இதை நம்ம தயாரிக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டை தயாரிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தயாரிக்கிறாரு. இதுக்கு பேர் வந்து சேம்பர்லேண்ட் ஃபில்டர் அப்படின்னு வைக்கிறாரு. சேம்பர்லேண்ட்னா இவரோட பெயர், ஃபில்டர்னா இது ஃபில்டர் பண்ணது இல்லையா, எதை ஃபில்டர் பண்ணது, பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணுறதுனால சேம்பர்லேண்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாரு. ஸோ இதில் இருக்க ஒரு பெனிஃபிட் என்னன்னா, எதுக்கு இதை கண்டுபிடிச்சார்னா, ஸோ எல்லாருக்குமே வந்து இதில் பாக்டீரியா இருக்குமா அதில் பாக்டீரியா இருக்குமோ சொல்லி ஒரு பயம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால இதில் என்ன பண்ணார்னா, ஒரு தண்ணி எடுத்து இதுக்குள்ளே ஊற்றுனாலோ இல்லை ஒரு லிக்விட் எதில் நமக்கு சந்தேகமாக இருக்கோ பாக்டீரியா இருக்கோன்னு சொல்லி சந்தேகமாக இருக்கோ, ஸோ அதை இதுக்குள்ளே ஊற்றி, ஸோ இங்கே நார்மல் நம்ம கேப்பில் திறப்போம் இல்லையா, ஸோ அப்படி திறந்து இங்கே வர தண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்டீரியா ஃப்ரீயாக இருக்குங்க. அப்படின்னா பாக்டீரியா எல்லாம் உள்ளேயே வடிகட்டி இங்கே வர தண்ணீர் வந்து சுத்தமாக இருக்கும். ஸோ இவர் ஆய்வில் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு டிஸ்கவர் கூட இதை சொல்லலாங்க. இந்த சேம்பரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான பாக்டீரியா இருந்தாலும் அது இந்த சேம்பர் ஃபில்டர் பண்ணி வெளியில வர தண்ணீரோ இல்ல லிக்விடோ அது ரொம்ப சுத்தமான லிக்விடா இருக்கும். ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பீரியட் 1884 ஒரு பாக்டீரியா சுத்தமாக பாக்டீரியாவே வராத ஒரு ஃபில்டரை அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபில்டர் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நம்பினாங்க, ஸோ இதுலேருந்து பாக்டீரியா வந்து ஃபில்டர் ஆகிட்டு நல்ல தண்ணி தான் வரும், ஸோ இந்த மாதிரி பாக்டீரியா இருக்கிறது கவலையே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இவர் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய சக்ஸஸான டிஸ்கவர் இது இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 1890 ஸோ இப்போதாங்க அந்த வைரஸ் என்ற வி ஃபர்ஸ்ட் எழுத்து ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்களேன். ஸோ 1890 என்ன ஆகும்னா, இந்த ரஷ்யாலாம் இருக்குல்லங்க, ரஷ்யா கண்ட்ரி, ஸோ அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல வந்து இந்த டொபாக்கோ அப்படின்ற இந்த ஃபார்ம் தாங்க நிறைய வச்சுட்டு நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டொபாக்கோனா தெரியும் இல்லையா, இந்த புகையிலை அதுலலாம் யூஸ் பண்ணுற ஒரு இலை தாங்க டொபாக்கோ அப்படின்வாங்க. தமிழில் வந்து புகை இலை, புகை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் தான் வந்து ரஷ்யாவில் வந்து 1890 வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா, எல்லாம் இந்த டொபாக்கோ பிளான்ட்ஸ் இருக்குல்லங்க அந்த லீஃப்லாம் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த பிக்சர் பாருங்களேன். ஸோ ஒரு மாதிரி அதை அழிகிற ஸ்டேஜ் மாதிரி ஏதோ ஒரு புதுசாக ஒரு டிசீஸ் வந்த மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு. ஸோ அங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. ஸோ ஏன் இது ஏன் இப்படி ஆயிடுச்சு, இந்த பிளான்ட் ஏன் சீக்கிரமாக இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிசீஸ் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்டு இந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு என்ன பண்ணாருன்னா, ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேரு டெமிட்ரி ஐவனோஸ்கை. ஸோ இவர் ஒரு ரஷ்யன் பயாலஜிஸ்ட். ஸோ இவர் பார்க்குறாரு ஏன் இது இந்த மாதிரி ஆகுது, என்ன ஆச்சு, ஏன் எல்லா பிளான்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவர் என்ன பண்ணார்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா சேம்பர்லேண்ட் ஃபில்டர், அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாரு. இவர் நினைக்கிறாரு இது ஒரு பாக்டீரியானால இந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா, ஸோ இந்த சேம்பர்லேண்ட் ஃபில்டரில் இது கரைச்சி ஊற்றுனா இல்லைக்க பாக்டீரியா எல்லாம் போயிடும். ஸோ அப்போ நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம், இது பாக்டீரியானால ஆனதா இல்லை வேறு ஏதாச்சுனால ஆயிருக்குமா சொல்லி டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணார்னா, இந்த புகையிலை இருக்கு இல்லையா இந்த டொபாக்கோ பிளான்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாரு. எக்ஸ்ட்ராக்ட்னா ஒரு சின்ன கல்லை வச்சு நல்லா இடித்து, ஸோ அது ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி அதில் இருக்க லிக்விட் தண்ணி மட்டும் எடுத்து, ஸோ இந்த ஃபில்டரில் போட்டு இதை வடிகட்டுறாரு. ஸோ இந்த வடிகட்டி, ஸோ இதில் வரும் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் நல்ல புகையில் இருக்கும் இல்லையா, ஒரு ஃப்ரெஷ்ஷான டொபாக்கோ பிளான்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது மேலே இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இவரோட கோல் என்னென்னா, இன்ஜெக்ட் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு எதுவுமே ஆகலைன்னா அது ஒரு பாக்டீரியானால் தான் ஆயிருக்கு, நம்ம தான் அதை ஃபில்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட். இன்னொன்று என்னென்னா, அப்படி அந்த ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டுக்கு ஆயிடுச்சுன்னா அப்போ அது பாக்டீரியா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லி
டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு டிசிஷன்ல இருந்தாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, அதை நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ இந்த ஃபில்டர்ல போடுறாரு. இந்த ஃபில்டர்ல வடிகட்டி எடுத்து வேறொரு பிளான்ட்டுக்குமே இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இன்ஜெக்ட் பண்ண பிளான்ட்டுக்குமே சேம் இதே மாதிரி தாங்க வந்துச்சு. ஸோ இவருக்கு ஒரே குழப்பம், அப்போ ஏன் இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அப்போலாம் வைரஸ்ன்ற ஒரு மைக்ரோ ஆர்கனிசமே கிடையாதுல்ல. ஸோ அதனால இவர் என்ன முடிவு பண்ணார்னா, இது ஒரு பாக்டீரியா உருவாக்குற ஒரு விஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரோட டிசிஷனை சொல்றாரு. இது பாக்டீரியா இருந்தா இதுல வடி கட்டி ஆயிடும், ஏன்னா ஃபில்டர் ஆயிடும். ஸோ அப்போ இது ஃபில்டர் ஆகும், ஏன் இது வந்து திருப்பும் இந்த மாதிரி உருவாகுது அப்படின்னா, ஸோ இது பாக்டீரியா உருவாக்குற ஒரு விதமாக விஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரோட முடிவை சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, 1898 இன்னொரு சயின்டிஸ்ட், அவர் பேர் மார்டினஸ் வில்லம் பேஜர்னிக். ஸோ இவர் ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட் ஆர் பாட்டனிஸ்ட். ஸோ இவர் என்ன பண்ணார்னா, அதையே ரிப்பீட் பண்ணுறாரு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், அந்த புகையிலை எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபில்டரில் போட்டு அந்த இதை வேறொரு நல்ல புகையிலைக்கு இன்ஜெக்ட் பண்ணி தானே அப்படி ஒரு ரிசல்ட் சொன்னார். ஸோ இவரும் என்ன பண்ணுறாரு, சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாரு. சேம் அந்த டொபாக்கோ பிளான்ஸ் எடுத்துக்கிட்டாரு, சேம் அந்த சாம்பர்லேண்ட் ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணுறாரு. ஸோ அதில் வர லிக்விடை வந்து வேற ஒரு ஹெல்த்தியான டொபாக்கோ பிளான்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ இன்ஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, இவரும் பார்க்குறாரு அது வந்து இன்ஜெக்ட் பண்ணால் மட்டும் பரவுது, ஸோ வெளியில் எங்கேயாச்சும் போட்டால் அது பரவலை. ஸோ அப்போ இவர் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ இது வந்து பாக்டீரியானால உருவாக்குற ஒரு விஷம் வந்து கிடையாது, ஸோ இது வேற ஏதோ அதை விட சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை புதுசாக கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்கு பேர் இவர் வந்து கான்டாஜினம் வீவம் ஃப்ளூயிடம் சொல்லி ஒரு பேர் வைக்கிறாரு. அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாருங்க. ஸோ பாக்டீரியாவே சின்னது, பாக்டீரியா விட சின்னதாக ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் இதை காஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பேர் வச்சதுனால, இவர் கண்டுபிடிச்சதுனால அந்த வைரஸ்க்கு பேர் டொபாக்கோ மொசாய்க் வைரஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. டொபாக்கோனா அந்த பிளான்ட், வைரஸ் மொசாய்க் வைரஸ் சொல்லி சேர்த்து டொபாக்கோ மொசாய்க் வைரஸ் அப்படின்னு சொல்லி பேர் ஃபஸ்ட்டு பேர் வச்சது இவர் தாங்க, மார்டினஸ் வில்லியம் பேஜர்னிக். ஸோ அப்பத்திலருந்து வைரலஜி சொல்லி ஒரு தனி படிப்பு இருக்குங்க. வைரலஜினா வைரஸை பற்றி படிக்கிறது. ஸோ அதனால தான் வைரலஜி. ஸோ அப்போவே அந்த வைரலஜிக்கு ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேரே வச்சுட்டாங்க. ஏன்னா இவர் தானே ஃபஸ்ட்டு இந்த வைரஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஸோ அதனால இவருக்கே ஃபாதர் ஆஃப் வைரலஜி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தாங்க ஃபஸ்ட்டு வைரஸ் இருக்குன்னே தெரியும். அதுவும் இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்னால தாங்க அந்த வைரஸ் இருக்குன்னு லேட்டரா கண்டுபிடிச்சாங்க. போக போக அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி உருவத்தில் இருக்கும், ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுதாங்க வைரஸோட ஹிஸ்டரி. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த வைரஸ் கண்டுபிடிச்சதுனால தான் ஸோ இப்போ நம்ம கொரோனா வைரஸ்க்கு அகேன்ஸ்டா அதுக்கான மருந்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே இவர் பண்ண ஒரு செயல்னால தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்னைக்கு குவாய்ட்ஸ் ஆஃப் த டே என்ன பார்த்தீங்கன்னா, வின்னர்ஸ் ஆர் நாட் தோஸ் ஹூ நெவர் ஃபைல் பட் தோஸ் ஹூ நெவர் குவாய்ட். ஆமாம் தானே. ஸோ வின்னர் வந்து நிறைய வாட்டி ஃபெயில் ஆவாங்க, ஃபெயில் ஆயிட்டே கூட இருப்பாங்க, ஆனால் அவங்க எப்பவுமே குவாய்ட் பண்ண மாட்டாங்க. குவாய்ட்னா அதை விட்டுட்டு வேற இதை பார்க்க மாட்டாங்க. ஸோ முயற்சின்றது ஒன்று நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம வின்னர்ஸ் தாங்க. ஸோ அந்த முயற்சியை நம்ம எப்போ விடுறோம்னா அப்போதாங்க நம்ம லூசர் ஆகிறோம். ஸோ நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக ஒரு நாள் வின்னர்ஸ் ஆகி காட்டலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எண்டீவர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ என்னோட சேனல் பேர் ஹீனா. ஸோ ஃபுல் நேம் லேர்ன் வித் ஹீனா. என்னோட பேர் ஹீனா, என்னோட சேனல் நேம் லேர்ன் வித் ஹீனா. So if you like this video, please subscribe my channel. Thank you for watching. Bye.